அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டைக்கோஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ முட்டைக்கோஸை ரஃபாக இந்த மாதிரி கட் பண்ணவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் 4 பூண்டு பல்லு இது ரெண்டையும் லைட்டாக தட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகையும் இந்த மாதிரி தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பக்கோடாவுக்கு தேவையான உப்பும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகமும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா சேர்த்து இப்போ கூடவே 3-4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கடலை மாவு கொஞ்சமாக தான் சேர்க்கணும், அப்போ தான் நம்மளோட பக்கோடா நல்லா வரும். இப்போ நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் கூடவும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஒரு 30-40 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையால் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து இந்த முட்டைக்கோஸை பிசையும் போது அந்த முட்டைக்கோஸ்லேருந்து இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். ஸோ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி பார்த்தா எனக்கு வந்துருச்சு. நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. நம்மளோட முட்டைக்கோஸ் பக்கோடாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதே மாதிரி கடலை மாவும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ ரெண்டும் ஓரளவுக்கு நார்மலாக நம்ம சேர்க்கும்போது நம்மளோட பக்கோடா நல்லா வரும். ஸோ இப்போ நீங்கள் அந்த பக்கோடாவை எடுத்து இந்த மாதிரி கைகளால் உருட்டும் போது நல்ல ஒரு போண்டா ஷேப், இந்த பதம் நம்மளோட பக்கோடாவுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் தனியாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் மிக்சரை எடுத்து கையாலவே இந்த மாதிரி உதுத்து உதுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போடணும். நம்ம போடும் போதே உதுத்து டாப்பில் போட்டோம் அப்படின்னா நம்மளோட பக்கோடா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப கிறிஸ்பியாக வேகும். முட்டைக்கோஸ் எண்ணெயில் போட்டதும் நல்லா பொங்கி வரும். ஸோ கேர்ஃபுல்லாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கரண்டி யூஸ் பண்ணணும். ஸோ கரண்டி யூஸ் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப ஃப்ரை ஆனிச்சுன்னா கசக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா டீ போடுற டைம்குள்ளே இந்த முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எதையுமே பார்த்து பார்த்து செய்யலை. முட்டைக்கோஸ் கூட நம்ம அன்னிவனாக தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பக்கோடா எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் மிக்சரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டால் நம்மளோட முட்டைக்கோஸ் போண்டாவும் ரெடி ஆகிடும். முட்டைக்கோஸ் பக்கோடாவை எண்ணெயில் போட்டதும் கேஸை சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா மேலே கருகிடும், உள்ளே வேகாது. ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து வேக வச்சோம்னா நம்ம உள்ளே சாப்பிடும்போது வெந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா நம்ம திருப்பி விட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பரான நம்மளோட முட்டைக்கோஸ் போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 15 மினிட்ஸே மோர் தென் எனஃப். ஸோ பேலன்ஸ் இருக்க மிக்சரையும் இந்த மாதிரி பக்கோடாவாக போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஃபைனலாக கருகப்பிலையும் கொஞ்சமாக பொறிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான
முட்டுகோஸ் பக்கோடா அண்ட் முட்டுகோஸ் போண்டா. இது ரெண்டுமே நம்ம நினைச்ச நேரத்தில் சீக்கிரமாக செய்யறதுக்கு ரொம்ப ஆப்டான டிஷ். நார்மலாகவே நம்ம முட்டைகோஸில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு. ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நிறையா செஞ்சு கொடுங்க, உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.